இருக்காங்க. நம்ம வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கிறதுனால அவங்க மனசை விட்டு பேசுறதுக்கு சரியான சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ இல்லாம இருக்கலாம். அதனாலதான் அவங்க ரெண்டு பேரையும் தனியா அனுப்பியிருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்துட்டு வரட்டுமே. அகில ஒண்ணு சின்ன பையன் இல்லைங்க, அவன் ரொம்ப பொறுப்பானவ, அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. புருஷன் பொண்டாட்டியா இல்லாம நண்பர்கள் மாதிரி இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்குங்க. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிக்கிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு வாட்டி சுபத்ரா வாழ்க்கையில நடந்த தப்பு நம்ம ஆதிரா வாழ்க்கையிலயும் நடந்துடக்கூடாது. மறுபடியும் இந்த தப்பெல்லாம் நடக்க வேண்டாம். அகிலனுக்கும் ஆதிராவுக்கும் உள்ள பிரச்சனை சரியாகுதான்னு பாப்போம். அப்படி இந்த சண்டை முடிவுக்கு வரலன்னா நாம இந்த கல்யாணத்தையே நடத்த வேண்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. சாரதா, நீ ரொம்ப தெளிவா சரியா யோசிச்சிருக்க. நான் தான் பேத்தி கல்யாணம் அது இதுன்னு யோசிச்சன தவிர இதை நான் யோசிக்கவே இல்லை. இனிமே இவங்க கிட்ட கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி பேசுறதே வேஸ்ட். அட்லீஸ்ட் சுபத்ரமா கிட்ட ஏதாவது தேர்தான் பாப்போம். மொத்தத்துல இந்த சுத்து பக்கத்துல இந்த மாதிரி கல்யாணம் நடக்காத மாதிரி நம்ம பெருசா பண்ண போறோம் இந்த கல்யாணத்தை. என்ன இவ்வளவு சின்ன கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய கடைக்கு போனா நிறைய மாடல்ஸ் இருக்கும்ல. சின்ன கடைனாலும் இங்க மாடல்ஸ் நிறைய இருக்கும், வா போய் பார்க்கலாம். அது போக பெரிய கடைக்கு போனா லேட் ஆயிடும், நாம இங்கே பார்க்கலாம். லேட் ஆயிடுமா? நாம வந்ததே இங்க நகை வாங்குறதுக்கு தானே. அகிலன், நீ யாரையாச்சும் மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கியா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கு போக லேட் ஆகும்ல, அதுக்காக சொன்னேன். சரி வா போலாம் போ. வாங்க மேடம், வாங்க சார், வாங்க. என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறேன்றது இருக்கட்டும், எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கா? என்ன மேடம்? ஆமா மேடம், அப்படிதான் மேடம் இருக்கு. அதனாலதான் எங்க வீட்டுல எங்க லவ் ஏத்துக்கிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. ஓ, லவ் கம் அரேஞ்சுடு மேரேஜா? சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன இவ இவ்ளோ ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா? எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்க ரிங்க வாங்க தான் வந்திருக்கோம். இந்த கடையில இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான ரிங்க காட்டுங்க. ஓகே மேடம், வாங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. நான் டைமுக்கு போகலனா சாருமதி கிளம்பி போயிடுவாளா? நடக்க போகுதுல நம்ம காதலுக்கு அடையாளமா இந்த மோதிரம் இருக்க வேண்டாமா? உனக்கு பிடிச்சத பாரு.
எதாரு எடுத்துக்கோங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க சார். தேங்க் யூ அகிலா. இந்தா இந்தா ஜூஸ் குடி. எனக்கு ஒன்னும் தேவை கிடையாது. அட பொடி. தெரியாம மேல குட்டிச்சு சார். வாஷ்ரூம் எங்க இருக்கு சார்? கடை வாசல் லெஃப்ட் சைடுல இருக்கு சார். ஆ ஓகே, தேங்க் யூ. நீயே பார்த்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிக்கோ. இந்தா பணம், பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வா, நான் டிஷர்ட்டை வாஷ் பண்ணிட்டு வரேன். சார் இருங்க, செக் பண்ணு சார். டிஷர்ட்ல ஜூஸ் கொட்டிருச்சு, கழுவ வாஷ்ரூம் போறேன். பரவாயில்ல சார், வெளியே போகும்போது செக் பண்ணும் சார். இங்க ரூல் சார் இது. இருங்க. பாருங்க சார், உங்க பாக்கெட்ல என்னமோ இருக்கு, எடுங்க சார். என்னது? என் பாக்கெட்ல ஒண்ணும் இல்லையே சார். நீங்களும் உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து காட்டுங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் எதுவுமே வாங்கலங்க சார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? உள்ள வாங்க பேசி சார். என்கிட்ட எதுவும் இல்ல சார். போங்க சார், சொன்ன கேளுங்க சார். போங்க சார். சார் பாக்கெட்ல ஸ்கேன் வச்சு பாக்கும்போது சத்தம் வந்து சார். சார் நான் எது என்ன இருக்குன்னு கேட்டா காட்ட மாட்டேன்றா சார். சார் முதல்ல என் கை விடுங்க. அவர் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பாருங்க சார். எதுவும் இல்ல சார். பாருங்க சார், சத்தம் எடுங்க. காசு கொடுக்காம இப்படி எடுத்துட்டு போனா அதை திருட்டு சார் சொல்லுவாங்க. ஐயோ, அது எப்படி என் பாக்கெட்ல வந்ததுன்னே தெரியாது சார். சார் திருடிட்டு மாட்டிக்கிட்ட எல்லாருமே காலங்காலமா சொல்ற டைலாக் சார் இது. அதே தான் நீங்களும் சொல்றீங்க. இப்படிதான் டிப் டாப்பா ட்ரெஸ் மாட்டிட்டு வந்து பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்றாங்க. எப்படி நடிக்கிற சார்? இதெல்லாம் அவ பிளான் பண்ணி பண்ணிருக்கா சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அவ போயிட்டே இருக்கா, பிடிக்க சொல்லுங்க சார்.
நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். யார் திருநாங்கன்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சு சார்.